நமஸ்காரம். பூட்டு கம்பெனியில் பூட்டு செய்கிறார்கள். ஒரு பூட்டினுடைய அமைப்பில் அடுத்தது இருக்கக்கூடாது. ஒரே அமைப்பில் இருந்தால் எந்த சாவியும் எந்த பூட்டையும் திறக்க ஆரம்பித்துவிடும், ஆபத்து. அதனால் அந்த கம்பெனிக்கு முக்கியமான வேலையே வெவ்வேறு விதமான பூட்டுகளை செய்தல், ஏதோ துளி வேறுபாட்டை வைத்தல். அதுக்கு எவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு செய்ய வேண்டும். இது பூட்டு. புடவை தறி போடுகிறார்கள். ஒரு புடவையை போல அடுத்த புடவை, எத்தனை ஒரே மாதிரி புடவை பண்ண முடியும்? அப்புறம் ஊரெல்லாம் வேஷ்டியோ புடவையோ ஒரே மாதிரி உடுத்தி கொண்டுதான் பார்ப்போம். அப்படி நாம் பார்க்கவில்லையே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிசைனில் தானே போட்டுக்கொள்ளுகிறார்கள். சொக்காயாக இருக்கட்டும், எல்லாமே வைத்துக் கொள்ளவும். ஒரு கோலம் போட வேண்டும் என்றால் அதில் தான் எத்தனை டிசைன். இதெல்லாம் நாம் வலிய முயற்சி எடுத்து பண்ணால் தானே முடியும். என் போன் நம்பர் ஒரு நம்பரை விட அடுத்த நம்பர் வேறையாக இருக்க வேண்டும். முன்னாலெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம், லேண்ட்லைன் டயல் சுழட்ட வேண்டும். 5 டிஜிட் அடியேனுக்கே தெரிந்து இருந்திருக்கிறது. அப்புறம் 6 ஆயிற்று 7 ஆயிற்று 8. பெருக பெருக நம்பர் மாறுகிறது. மொபைல் நம்பரும் அப்படியே. ஆனால் இது எல்லாமே மனித முயற்சியால் நடைபெறுகிறது. அதற்கு ரொம்ப மெனக்கட வேண்டும். இந்த எடுத்துக்காட்டெல்லாம் எதற்கு சொன்னேன்? விஷயத்துக்கு வருவோம். 800 கோடி மக்கள் உலகத்தில் உள்ளார்கள். 140 கோடி பேர் பாரதத்திலே உள்ளனர். யாரேனும் ஒருத்தர போல் அடுத்தவர் இருக்கிறாரா? நாம் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், 7 பேர் ஒரே மாதிரி இருப்பார்கள். அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை என்பது தெரியாது. ஏதோ வித்தியாசம் இல்லாமல் இருக்காது. முகஜாடையில் ஒற்றுமை இருந்தாலும் பழக்க வழக்கமா ஒன்றாக இருக்கும். இத்தனை கோடி மக்கள், இன்னும் கோடிக்கணக்கான மக்களே 800 கோடி என்றால் 80,000 8 லட்சம் கோடி இருக்கும் ஜீவராசிகள். ஆடு மாடு கோழி குதிரை வட்டாம்பூச்சி எத்தனை, இப்படி கோடிக்கணக்கானவையும் வேறுபட்டு இருக்கின்றனவே. யார் இதை மானிட்டர் பண்ணுவது? மேற்பார்வை பார்த்து ஒத்தரை போல் அடுத்தவர் இல்லாமல் இவருடைய தேவை, ஆசை, பாசம், கோபம் ஏதேதோ அப்படியே அடுத்தவருக்கு வேறே. ஒரே வீட்டில் இருக்கும் அப்பா பிள்ளை அம்மா பெண்ணு இவர்களுக்கே வேறே. ஆனால் அந்த வெவ்வேறையாக பிறப்பதற்கு நாம் ஒன்றும் பண்ணவில்லை. யார் பண்ணுகிறார்கள்? அரசாங்கமா? யாருமே செய்வதாக தெரியவில்லை. ஆனால் எப்படி துல்லியமாக ஒத்துமையாக பிறக்காமல் துல்லியமாக வேற்றுமையோடு பிறக்கிறோம்? அதுதான் அதில் வியப்பு. இன்புறும் இவ்விளையாட்டுடையான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த மொத்த சம்சாரம் பகவானுடைய விளையாட்டுக்காக அமைந்தது. ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறாகத்தான் படைக்கிறார். ஆனால் அவர் படைக்கிறார் என்றால் நம்முடைய கர்மத்துக்கு தகுந்துதான் படைக்கிறார். அந்த அளவுக்கு நாம் கர்மங்களால் வேறுபட்டிருக்கிறோம். ஒருத்தருடைய கர்மத்தை போல அடுத்தவரது இருப்பதில்லை. அதனாலதான் எல்லாருக்கும் அறிவில் வேறுபாடு. நீங்க கேட்கலாம், பலரும் மேத்தமேட்டிக்ஸில் 100, ஒரே 98, ஒரே 90. சரி, மேத்தமேட்டிக்ஸில் 100 பேர் சென்டம் வாங்கினதுக்காக அந்த 100 பேருடைய அறிவே ஒத்துமையாக இருக்காது. அவர்கள் பழக்க வழக்கம் கலாச்சாரம் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி என்று எங்குமே சொல்லுவதற்கில்லை. இதில் நாம் பேசி வைத்துக் கொண்டு மாறி மாறி பிறக்கவில்லை. நம்ம இடத்துல தெரிய கூட தெரியாது. பிறக்கும் போது எப்படி பிறக்க போகிறோம் தெரியாது. ஆனாலும் இத்தனையும் தானேயாகவா மாறி இருக்கும்?
இல்லை. அப்படி ஒரு ஆனந்தமான அனுபவத்தை நம்மை கொண்டு விளையாட்டாக அனுபவிப்பதற்காக பெருமான் அவருடைய சங்கல்பத்தாலே அவருக்கு இருக்கும் ஞானத்தாலே வெவ்வேறாகவே படைக்கிறார். நாம் என்ன செய்ய, அது அவருடைய விளையாட்டு. சக்தி படைத்த பெருமானுடைய விளையாட்டா இருக்கிறதுனாலே இந்த இவ்வளவு பெரிய காரியம் மலைப்பா இருக்கக்கூடிய இது. மற்றபடிக்கு எந்த சாப்ட்வேராலையும் எந்த மனிதனாலையும் பண்ணியிருக்க முடியாத இதை பகவான் அவலீலையாக எளிதாக விளையாட்டாக பண்ணி மகிழ்கிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.